ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீனாவில் இருந்து உலக நாடுகள் முழுக்க பரவி தற்போது ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்துள்ள உயிர்கொல்லி நோயான கொரோனா வைரஸ் பீதியினால் இந்தியாவில் நடக்க இருக்கும் ஐபிஎல் போட்டிகள் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்ற தகவல் வெளிவந்திருக்கு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். சீனாவின் ஹுபை மாகாணத்தில் இருந்து உலகம் முழுக்க பரவி இருக்கக்கூடிய கொரோனா வைரஸ் பார்த்தீங்கன்னா தற்போது இதுவரைக்கும் 3500 அதிகமான உயிர்களை கொன்று குவித்துள்ளது. மேலும் 70,000 அதிகமானோருக்கு தற்போது உலகம் முழுக்க கொரோனா வைரஸ் பாதிப்பு இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சமயத்தில் இன்று பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ளவர்களுக்கும் தற்போது கொரோனா வைரஸ் பாதிப்பு இருப்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணத்தினால தற்போது இந்தியாவிலும் கொரோனா வைரஸ் பீதி மக்களிடையே பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சமயத்தில் தற்போது இந்தியாவில் வருகின்ற மார்ச் 29 துவங்க இருக்கும் ஐபிஎல் தொடர் போட்டி இந்த கொரோனா வைரஸ் பீதியினால் தள்ளி வைக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு செய்தியும் மலம் வந்திருக்கு. இது குறித்து தற்போது அனைவருக்குமே சந்தேகம் இருந்த நிலைமையில் தற்போது பிசிசியின் தலைவரான சௌரவ் கங்குலி அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதற்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஐபிஎல் போட்டிக்கோ தென்னாப்பிரிக்கா மற்றும் இந்திய அணிக்கு இடையேயான ஒரு நாள் தொடருக்கோ இந்த கொரோனா வைரஸ் அச்சுறுத்தினால் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. திட்டமிட்டபடி ஒரு நாள் தொடர் மற்றும் ஐபிஎல் தொடர் குறித்த நாட்களில் நடக்கும் அப்படின்னு தற்போது சௌரவ் கங்குலி அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே மலேசியாவில் நடக்க இருந்த ஹாக்கி தொடர் தள்ளி வைக்கப்பட்டதனை தொடர்ந்து தற்போது இந்தியாவில் நடக்க இருந்த ஐபிஎல் தொடரும் தள்ளி வைக்கப்பட்டதாக வதந்திகள் பரப்பப்பட்டதாகவும், இந்த வதந்திகளை பிசிசிஐ அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் வரைக்கும் யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தற்போது கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஓரளவு நிம்மதியை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தற்போது இந்த வருடம் இந்தியாவில் நடக்க இருக்கும் ஐபிஎல் தொடருக்காக கோப்பைகளை வெல்லக்கூடிய அணிக்கும் முதல் 4 இடங்களில் இருக்கக்கூடிய அணிகளுக்கும் கொடுக்கக்கூடிய பரிசு தொகையை தற்போது பிசிசிஐ பாதியாக குறைச்சிருக்காங்க. இதற்கு ஐபிஎல் அணிகளின் உரிமையாளர்கள் தங்களுடைய அதிருப்தியும் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டுமல்லாது, எங்களிடம் எந்த ஒரு கலந்தாலோசனையும் அவங்க நடத்தவில்லை அப்படின்னு அவங்களுடைய கோபத்தையும் வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த வருடம் மார்ச் 29 ஐபிஎல் தொடர் நடக்க இருப்பதனை தொடர்ந்து ரசிகர்கள் அனைவருமே இதனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காங்க. இந்த சமயத்தில் பிசிசிஐ ஒரு அதிரடியான அறிவிப்பு வெளியிட்டாங்க. அதாவது பாத்தீங்கன்னா, இந்த வருடம் நடக்க இருக்கும் ஐபிஎல் தொடரில் கோப்பையை கைப்பற்றும் அணிக்கு முதல் பரிசாக 10 கோடி ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதற்கு முன்னதாக கடந்த வருடம் கோப்பையை கைப்பற்றக்கூடிய அணிக்கு 25 கோடி ரூபாயாக முதல் பரிசு ஒதுக்கப்பட்டிருந்தது. அதே போல இரண்டாவது பரிசு வெல்லக்கூடிய அணிக்கு இதற்கு முன்னதாக பாத்தீங்கன்னா 12.5 கோடி ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த ஐபிஎல் தொடரில் இரண்டாவது இடத்தை பிடிக்கக்கூடிய அணிக்கு 6.25 கோடியும் 3 மற்றும் 4 இடங்களை பிடிக்கக்கூடிய அணிகளுக்கு தலா 4.3 கோடியும் ஒதுக்கப்பட்டிருக்கு. இதற்கு முன்னால் பார்த்தீங்கன்னா 3 மற்றும் 4 இடத்தை பிடிக்கக்கூடிய அணிகளுக்கு 6.25 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து தற்போது தென்பகுதியைச் சேர்ந்த அணி நிர்வாகி ஒருவர் தெரிவிக்கும் போது தற்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பரிசு தொகை குறைப்பு எங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை, எங்களை அவங்க வந்து கலந்தாலோசிக்கவும் இல்லை, நாங்கள் கூடி இதனை விவாதிக்க இருக்கிறோம் அப்படின்னு அவங்க வந்து பிடிஐயிடம் தற்போது தகவல் தெரிவிச்சிருக்காங்க. மற்றொரு அணி நிர்வாகி கூறும்போது, ஐபிஎல் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க ஒரு மிகவும் பிரபலமான உள்ளூர் கிரிக்கெட் தொடர், அப்படி இருக்கும்போது இதற்கு இருக்கக்கூடிய பரிசு தொகையை வெகுவாக குறைச்சிருப்பது இது வந்து வீரர்கள் மட்டுமல்லாத ரசிகர்களிடத்திலையும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.